हाई स्टूडेंट्स वेलकम टू एडिटिंग एआईएस एकेडमी सो वीडियो குள்ள நடக்கும்ங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் நம்ம பிசி எக்ஸாம்க்கு சரிங்களா ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷனா ஒரு ஒரு டாபிக்கையுமே ஒரு ஒரு வீடியோல பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில ஹிஸ்டரி மிக முக்கிய 100 பாயிண்ட்ஸ் ஓகேவா டாப் 100 பாயிண்ட்ஸ் ஒரே வீடியோவில் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஹிஸ்டரி ஒரு வீடியோல முடிச்சிருந்தோம் அந்த மாதிரி இந்த வீடியோல நம்ம ஐஎன்எம் பார்க்க போறோம் சரிங்களா இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் இந்த ஒரு வீடியோல நம்ம முடிக்க போறோம் அதாவது ஆல்ரெடி படித்து முடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ ப்ராப்பர் ரிவிஷனா இருக்கும் ஐஎன்எம் இது வரைக்கும் நீங்க தொடவே இல்ல படிக்கவே இல்லனாலும் கூட இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு போங்க எக்ஸாம்ல 4 கேள்வி கேட்பாங்க போலீஸ்ல ஏனா ஹிஸ்டரி மொத்தமா 9 கேள்வி அல ஏஷியன் மெடிவல்ல தான் 5 கேள்வி கேட்பாங்க இந்த ஐஎன்எம்ல இருந்து ஒரு 4 கேள்வி வரும் இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு போங்க நாளுக்கு நாளுமே அடிச்சிரலாம் மிக முக்கிய டாப் 100 பாயிண்ட்ஸ் பிசி பாயிண்ட் அப்ல நம்ம நடத்த போறோம் இந்த வீடியோவை கெஞ்சி கேட்டுக்கிறது உங்களுக்கு ஃபுல்லா பாருங்க எங்கயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா நீங்க நாளுக்கு நாளுமே அடிச்சு வந்தறலாம் மிக முக்கிய 100 பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம் சரிங்களா ஆல்ரெடி படிச்சவங்க இந்த நோட்ஸ் எடுக்கணும் அவசியம் இல்ல ஒண்ணுமே படிக்காதவங்க ஓகேவா நான் சொல்ற பாயிண்ட்ஸ்னா அப்படியே வரிசையா நோட்ஸ் எடுத்துட்டே வாங்க கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு சொல்றேன் ஆடி படிச்சவங்களுக்கு கரெக்டா இருக்கும் புதுசா பாக்குறவங்க கொஞ்சம் பாஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்லோ ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க ஈஸியா புரியும் சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம் போலீஸ் எக்ஸாம்க்கு இப்ப கடைசி நேரத்துல நம்ம ஒரு 25 ஃபுல் டேஸ் தரோம் சரிங்களா அதுக்கு ஃபீஸ் வந்து 100 ரூபாய் மட்டும் தான் இதுல ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் இது வாட்ஸ்அப் பண்ணுங்க கால்ல இது பண்ண தேவையில்ல சோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஆட் பண்ணி விட்டுருவாங்க புரியுதா இந்த 25 டெஸ்ட்ல 10 ஃபுல் டெஸ்ட் 10 சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் 5 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு சோ மொத்தமா 25 டெஸ்ட் ஃபீஸ் 100 ரூபாய் மட்டும் தான் இந்த 25 டெஸ்ட் உங்களுக்கு 2500 மேற்பட்ட கல்வி கவர் ஆகும் கண்டிப்பா போலீஸ் எக்ஸாம்ல 70க்கு 65 மார்க் எடுத்தலாம் சரிங்களா இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம் நான் வந்து ஐயனமா அப்படியே நான் லீனியரா தான் சொல்றேன் சரிங்களா மாறி மாறி ஒரு பாயிண்ட்ஸ் ஆனா நான் சொல்ற அப்படியே கரெக்ட்டா கவனிச்சிட்டே வாங்க புரியுதா சோ ஃபர்ஸ்ட் ராஜாராம் மோகன் ராய் பத்தி பார்க்கலாம் புரியுதா ராஜாராம் மோகன் ராயோட தாய்மொழி என்னன்னு கேட்டாங்கன்னா வங்காளம் ராஜாராம் மோகன் ராயோட தாய்மொழி வங்காளம் நெக்ஸ்ட் ராஜாராம் மோகன் ராய் தான் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தார் ராஜாராம் மோகன் ராய் தான் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தார் அடுத்து பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது ஒரு சீர்திருத்த இயக்கம் என்னது பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது ஒரு சீர்திருத்த இயக்கம் ஆல்ரெடி பச்சவங்க கவனிச்சுட்டே வாங்க பூசா பாக்கணும் அப்படியே எழுதிட்டே வாங்க புரியுதா நெக்ஸ்ட் பிரார்த்தன சமாஜம் ஒரு சீர்திருத்த இயக்கம் பிரம்ம சமாஜம் ஒரு சீர்திருத்த இயக்கம் மாதிரி பிரார்த்தன சமாஜமும் ஒரு சீர்திருத்த இயக்கம் தான் அடுத்து ராஜாராம் மோகன் ராய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் கோட்பாட்டை கூறினவர் ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை கூறினவர் அதே மாதிரி சதி ஒழிப்பு திட்டத்துல ராஜாராம் மோகன் ராய்க்கு மிக முக்கிய பங்கு இருக்கு சதி ஒழிப்பு திட்டத்துல ராஜாராம் மோகன் ராய்க்கு மிக முக்கிய பங்கு இருக்கு அடுத்து சதி எப்போ ஒழிக்கப்பட்டதுன்னா 1829 சதி எப்போ ஒழிக்கப்பட்டதுன்னா 1829 அடுத்து வில்லியம் பெண்டிங் பிரபு தான் சதி ஒழிப்பு திட்டத்தை இயற்றினார் இயற்றினவர் யாரு வில்லியம் பெண்டிங் பிரபு அடுத்து பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது உருவ வழிபாட்டை தவிர்த்துருச்சு பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது உருவ வழிபாட்டை தவிர்த்துருச்சு அடுத்து அதே பிரம்ம சமாஜம் சமய சடங்குகளை எதிர்க்குது சரிங்களா நெக்ஸ்ட் ராஜாராம் மோகன் ராய் எப்ப இயற்கை எழுதுறாருன்னா 1833 ராஜாராம் மோகன் ராய் 1833 இயற்கை எழுதுறாரு நெக்ஸ்ட் தேவேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர் ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்றவர் ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி அடுத்து விதவை மறுமண சட்டம் எப்ப வருதுன்னா 1856 விதவை மறுமண சட்டம் 1856 சரிங்களா இந்த விதவை மறுமண சட்டத்தை ஏற்றவர் யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் புரியுதா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான் விதவை மறுமண சட்டத்தை இயற்றுறாரு விதவை மறுமண சட்டம் எப்ப வருது 1856 அடுத்து பிரார்த்தனா சமாஜம் மும்பையில தான் நிறுவுறாங்க பிரார்த்தனா சமாஜத்தை எங்க நிறுவுறாங்க மும்பையில நிறுவுறாங்க சரிங்களா இந்த பிரார்த்தனா சமாஜம் எப்ப நிறுவப்பட்டதுன்னா 1867 புரியுதா நெக்ஸ்ட் விதவை மறுமண சங்கத்தை நிறுவனவர் யாருன்னா கோவிந்த் ரானடே விதவை மறுமண சங்கத்தை நிறுவனவர் யாருன்னா கோவிந்த் ரானடே அதே விதவை மறுமண சட்டத்தை இயற்றினவர் தான் யாரு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் முன்னாடி சொல்லியிருப்பேன் அடுத்து 1915 மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தென்னாப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு திரும்புறாரு நம்ம மகாத்மா காந்தி தான் காந்தி தென்னாப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு எப்ப திரும்புறாருன்னா 1915 அடுத்து 1882 தென்னிந்தியால ஒரு பெரும் கழகம் நடைபெற்றது 1882 தென்னிந்தியால ஒரு பெரும் கழகம் நடைபெற்றது அது எங்கனா சேலம்ல ஓகேவா அது எங்க சேலம்ல அடுத்து காங்கிரஸோட முதல் கூட்டம் இருக்குல்ல அந்த முதல் கூட்டத்துல 72 பிரதிநிதிகள் பங்கேற்றாங்க அதுல ரெண்டே ரெண்டு முஸ்லீம்ஸ் மட்டும் வந்திருக்காங்க காங்கிரஸோட முதல் கூட்டத்துல பங்கேற்ற மொத்தம் 72 பேரு அதுல ரெண்டு முஸ்லீம்ஸ் வந்திருக்காங்க நெக்ஸ்ட் மலபார் கிளர்ச்சி
முதல் உலகப்போர் எப்ப நடைபெறுது 1914 ஆகாதி 14ல ஆரம்பிச்ச முதல் உலகப்போர் ஆகாதி 18ல முடிஞ்சிருக்கு 4 வருஷம் 14 15 15 18 அந்த கேப்ல முதல் உலகப்போர் வந்து நடந்துருக்கும் நெக்ஸ்ட் இந்திய கவுன்சில் சட்டம் 1909 ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுது புரியுதா நெக்ஸ்ட் டெல்லியில ஒரு முஸ்லிம் மாநாடு நடக்கும் அது எப்பனா 1927 1927 டெல்லியில ஒரு முஸ்லிம் மாநாடு நடக்கும் அடுத்து இந்து முஸ்லிம் ஒற்றுமை தூதர் அப்படின்னு யாரை கூப்பிடுவாங்கன்னா முகமது அலி ஜின்னா முகமது அலி ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க புரியுதா அவரை ஒற்றுமையின் தூதர்னு அழைத்தவர் யாருன்னா சரோஜினி நாயுடு அவரோட ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொன்னது யாருன்னா சரோஜினி நாயுடு நெக்ஸ்ட் ராஷ்டிரிய சுயம்சேவா சங்கம் அப்படிங்கிறது எப்ப நிறுவப்படுதுன்னா 1925 புரியுதா ராஷ்டிரிய சுயம்சேவா சங்கம் எப்ப நிறுவப்பட்டது 1925 அடுத்து இரண்டாம் உலக போர் எப்ப 1939 அப்ப ஆரம்பிச்சு 1945 வரைக்கும் நடக்கும் இரண்டாம் உலக போர் அமைச்சரவை தூதுக்குழு 1946 நிறுவப்படுது புரியுதா தனிநபர் சத்தியாகிரகத்தை யார் தொடங்குறான்னா காந்தி தனிநபர் சத்தியாகிரகத்தை யார் தொடங்குறா காந்தி காந்தி அவர்கள் தனிநபர் சத்தியாகிரகம் எந்த வருஷம் தொடங்கப்படுதுன்னா 1940 டேட் அக்டோபர் 17 தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்குற காந்தி எப்பனா 1940 அக்டோபர் 17 வெள்ளை வெளி இயக்கம் 1942 காந்தி தான் நடத்தினாரு ஃபார்வர்ட் பிளாக் கட்சி எப்ப தொடங்குறாங்கன்னா 1939 யார் தொடங்குறாங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் தனிநபர் சத்தியாகிரகம் காந்தி சொன்னோம்ல அது எங்க நடந்துச்சுன்னா மகாராஷ்டிரால அக்டோபர் 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தை ஆரம்பிச்ச காந்தி டிசம்பர் 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தை முடிச்சிடுறாரு ஓகே செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிறது காந்தியோட முழக்கம் அந்த 1942 வெள்ளை வெளியேறப்ப தான் சொல்றாரு காந்தி செய் அல்லது செத்துமடி டூ அடை அப்படின்னு சொல்றாரு காந்தி அடிகள் தேசத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு அப்படி சொன்னவர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ராஜாஜி திட்டம் எப்ப வருதுன்னா 1944 1947 ஜூன் 3 அப்ப ஒரு திட்டம் கொண்டு வராங்க அந்த திட்டத்துக்கு பேரு மவுண்ட் பேட்டன் திட்டம் என்னது மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947 ஜூன் 3 பம்பாய் மகாண சங்கம் எந்த வருஷம்னா 1885 பம்பாய் மகாண சங்கம் 1885 அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாடு 1885 தான் புரியுதா இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவர் யாருன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி உமேஷ் சந்திர பானர்ஜி வங்க பிரிவினை 1905 வங்க பிரிவினை 1905 கர்ஷன் பிரபு 1899 இந்தியாவின் அரச பிரதிநிதியா நியமிக்கப்படுறாரு கர்ஷன் பிரபு 1899 இந்தியாவின் அரச நிதியா இந்தியாவின் அரச பிரதிநிதியா நியமிக்கப்படுறாரு அவர் தான் வங்க பிரிவினையை கொண்டு வந்தவர் புரியுதா வட்டார மொழி பத்திரிகை சட்டம் எந்த வருஷம்னா 1878 வட்டார மொழி பத்திரிகை சட்டம் 1878 சுயராஜ்யம் அல்லது பிறப்புரிமை அதை அடைந்தே திருவேன் அப்படின்னு சொன்னவர் யாரு திலகர் சுயராஜ்யம் என்னன்னா அது முழுமையான தன்னாட்சி சேர்ந்த வந்து பாத்தீங்கன்னா அந்நிய ஆட்சியில இருந்து முழுமையா விடுதலை பெறுறது சுயராஜ்யம்னா தன் முழுமையான தன்னாட்சி இல்லைன்னா அந்நிய ஆட்சியில இருந்து விடுபடுறது ஆங்கில நம்ம ஆட்சி பண்ணிருப்பாங்க அது வந்து விலகுறது இல்லைன்னா தன்னாட்சி அதுதான் சுயராஜ்யம் அந்த சுயராஜ்யத்தை நான் அடங்கிய தீர்வேன் சொன்னவர் யாரு திலகர் மக்களின் துன்ப நிலைக்கு மிக முக்கிய காரணங்கள்ல ஒன்னா இருந்தது நிலவரி தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல் அப்படிங்கிற பத்திரிகையோட ஆசிரியரா இருந்திருக்காரு அப்ப இந்தியாவின் குரல் அப்படிங்கிற பத்திரிகையோட ஆசிரியர் தாதாபாய் நவ்ரோஜி காந்தி பிறந்த வருஷம் 1869 காந்தி பிறந்த வருஷம் 1869 சுயராஜ்யம் எனது பொறுப்பு பிறப்புரிமை அதை அழகிய தீர்மை சொன்னவர் திலகர் வருஷம் 1897 சத்தியாகிரகம் வழிமுறையை அறிமுகம் செய்தவரான காந்தி அறிமுகம் பண்ணதே காந்தி தான் சட்ட மறுப்பு இயக்கம் என்பது யாருடைய புத்தகம் தாரோ தாரோட புத்தகம் தான் என்னன்னா சட்ட மறுப்பு இயக்கம் கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது அப்படிங்கிறது யாரோட புக்னா டால்ஸ்டாய் டால்ஸ்டாயோட புக் என்னன்னா கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது அப்படிங்கிற புக் எழுதினது யாரு டால்ஸ்டாய் டால்ஸ்டாய் பண்ணை நிறுவப்பட்ட ஆண்டு 1910 அண்ட் திஸ் லாஸ்ட் அப்படிங்கிற புக்கோட ஆசிரியர்னா ஜான் ரஸ்கின் அண்ட் திஸ் லாஸ்ட் அப்படிங்கிற புக்கோட ஆசிரியர் ஜான் ரஸ்கின் கருப்பு சட்டம் எந்த வருஷம்னா 1919 கருப்பு சட்டம் 1919 கேதா சத்தியகிரகம் எந்த வருஷம் 1918 கேதா சத்தியகிரகம் கேதா சத்தியகிரகம் எந்த வருஷம் 1918 தீன்காதியா முறை எங்க பீகார்ல தீன்காதியா முறை பீகார்ல சௌரி சௌரா 1922 அவர் உத்தரவேகம் 1920 ஆரம்பிச்சு 1922 முடிஞ்சிருக்கும் சௌரி சௌரா 1922 சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்ட வருஷம் 1923 முதலாவது வனச்சட்டம் 1865 முதலாவது வனச்சட்டம் 1865
முதலாவது வட்டமேஜை மாடு 1930 இரண்டாவது வட்டமேஜை மாடு 1931 மூன்றாவது வட்டமேஜை மாடு 1932 உப்பு செய்த காலம் 1930 காந்தியர்கள் எந்த வட்டமான வட்டமேஜை மாட்ட கலந்துக்கு வரணும் இரண்டாம் வட்டமேஜை மாட்ட தான் கலந்துப்பாரு காந்தியர்களின் ஒப்பந்தம் 1931 எல்லை காந்தின் யார் சொல்லுவாங்கன்னா காட் அப்துல் கபார் கான் எல்லை காந்தி அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா கான் அப்துல் கபார் கான் ரஷ்ய புரட்சி எப்ப 1917 ரஷ்ய புரட்சி 1917 நீரத் சதி வழக்கு 1929 நீரத் சதி வழக்கு 1929 கோவில் நுழைவு நாள் என்னைக்குன்னா 1933 ஜனவரி 8 கோவில் நுழைவு நாள் 1933 ஜனவரி 8 இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் எங்க நிறுவப்படுது கான்பூர்ல இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் எங்க நிறுவப்படுதுன்னா கான்பூர்ல வகுப்பு வாரி இடஒதுக்கீடு எந்த வருஷம் 1932 வகுப்பு வாரி இடஒதுக்கீடு எந்த வருஷம் 1932 காங்கிரஸ் வானொலியை நிறுவனவர் உஷா மேத்தா காங்கிரஸ் வானொலியை நிறுவனவர் உஷா மேத்தா 1946 ஆண்டு எந்த நாள் நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னு ஜின்னா அறிவிச்சார் ஆகஸ்ட் 16 1946 ஆகஸ்ட் 16 ஜின்னா என்ன அறிவிக்கிறாரு நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னு சொல்லிட்டு சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி எந்த வருஷம் 1906 சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி 1906 கோரல் மில் தொழிலாளர் வேலை நிறுத்தம் 1908 கோரல் மில் வேலை தொழிலாளர் வேலை நிறுத்தம் 1908 சம்பரன் சத்தியாகிரகம் 1917 சம்பரன் சத்தியாகிரகம் 1917 குலாம்கிரி அப்படிங்கிற புக் எந்த வருஷம் வருது 1872 குலாம்கிரி குலாம்கிரிங்கிற புக் 1872 தலித் பகுஜன் அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்கினவர் யாரு அம்பேத்கர் தலித் பகுஜன் தலித் பகுஜன் இயக்கத்தை தொடங்கினவர் அம்பேத்கர் சுயமரியாதை இயக்கம் பெரியாரு 1929 எந்த நாள்ல லாகூர்ல மூவர்ண கொடி ஏத்துறாங்கன்னா டிசம்பர் 31 சோ டிசம்பர் 31 1929 லாகூர்ல மூவர்ண கொடி ஏத்துறாங்க மே தினத்தை யார் கொண்டாடுறாருனா சிங்காரவேலர் காரக்பூர் ரயில்வே பணிமனை வேலை நிறுத்தம் எந்த வருஷம் 1927 தொழில் தகராறுகள் சட்டம் 1928 பம்பாய் ஜவுளி தொழிலாளர் வேலை நிறுத்தம் 1928 முதல் சணல் உற்பத்தி ஆலை எங்க வருதுன்னா கல்கத்தால வருஷம் 1855 முதல் சணல் உற்பத்தி ஆலை எங்க வருது கொல்கத்தால வருஷம் 1855 இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை யாருன்னா ஜெயன் டாட்டா இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை யாருன்னா ஜெயன் டாட்டா முதல் முறையா தொழில்துறை ஆணையம் எந்த வருஷம் வருதுன்னா 1916 முதல் முறை தொழில்துறை ஆணையம் எப்போ வருதுன்னா 1916 மதுக்கரை அப்படிங்கிற இடத்துல சிமெண்ட் தொழிற்சாலை எந்த வருஷம் வருதுன்னா 1932 முதல் மைசூர் போர் 1767 மூன்றாம் மைசூர் போர் 1790 முதல் மைசூர் போர் 1767 மூன்றாம் மைசூர் போர் 1790 சோ ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கத்துல இருந்து நம்ம ஒரு மிக முக்கிய 100 பாயிண்ட்ஸ் டாப் 100 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு பிசி பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்துருக்கோம் கண்டிப்பா பிசில இருந்து ஐஎன்எம்ல இருந்து 4 கேள்வி வரும் ஒரு வீடியோ பாத்தீங்கனாலே 4 4 அடிச்சிருக்கலாம் ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருக்கும் இனிமே படிக்கல அப்படின்னு கூட நான் சொன்ன அந்த டாப் 100 பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எழுதி வச்சு அதை படிச்சுட்டு போனீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா இதை தாண்டி பிசிக்கு நம்ம 25 ஃபுல் டேஸ் பாயிண்ட் பண்றோம் அதுக்கான பீஸ் ஒரு 100 ரூபாய் தான் ஜாயின் பண்றவங்க இதுக்கு ஜிபே பண்ணிட்டு அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க சோ டெஸ்ட் பாய்ஸ்ல உங்களை ஆட் பண்ணி விட்டுருவாங்க புரியுதா நெக்ஸ்ட் ஒரு மிக முக்கியமான வீடியோ பார்க்கலாம் அடுத்த ஒரு டாபிக்ல மிக முக்கிய 100 பாயிண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்